ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தார அம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். யாருக்கு வந்து சீட்டு பணத்தால் கடனும் சீட்டு போட்டு பணம் வாங்க முடியாத சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் ஜாதகத்தில் வந்து ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய உங்கள் ஸ்தானத்துக்கு உங்கள் ராசி லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியும், காலதேவனுக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் ஒருவர் ஜாதகத்தில் வந்து ஒன்றா சேர்ந்திருந்தாலும் சரி, புதன் பகவான் வந்து ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் ராசி லக்னத்துக்கு ஆறில் இருந்தாலும் சரி, அல்லது அவர் ராசியோடு சம்பந்தப்பட்டு லக்னத்தோடு சம்பந்தப்படுற காலங்களில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சீட்டு பணம், அதுவும் இல்லாமல் வந்து தினசரி ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கக்கூடாது. சரி, வாங்கினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினசரி ஃபைனான்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு கட்டக்கூடாத சூழ்நிலை தொழிலை வந்து அவர் அமைச்சு கொடுத்துட்டே இருப்பார். நீங்கள் மேலும் மேலும் கடன் வாங்கிட்டே இருப்பீங்க. நம்மளுக்கு தொழில் நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, நம்ம சரி கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாங்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த விஷயம் எதில் போய் நிற்கும்னா, கடைசி நேரங்களில் வந்து நிற்கும்போது வந்து உங்களுக்கு வந்து நெருக்கடியையும் கடனையும் தான் உங்களுக்கு அதிகமாக நிறுத்தி வைக்குமே தவிர உங்களால் அதிலிருந்து மீண்டும் வெளியே வரவே முடியாது. ஒரு விஷயம் செஞ்சு முடிப்பீங்க, அடுத்த விஷயத்து கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகிக்கிட்டே இருக்கும். சரி, இதே அமைப்பு யாருக்கும் கரெக்டாக பொருந்தி வரும் அப்படின்னா, மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து சரியாக பொருந்தி வரும். அப்போ இந்த அன்பர்கள் வந்து எப்போவுமே தினசரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, அதுவும் இல்லாமல் வந்து சீட்டு போட்டு சீட்டு பணம் கட்டுறது, 20 சீட்டு போட்டு பணம் கட்டிட்டு நம்ம கடைசியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதும் இந்த அன்பர்களுக்கு வந்து ஆகாது. இதே அமைப்பு வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மேஷராசி அன்பர்கள்னு சொல்லுவாங்க, நான் எனக்கு வந்து ஆறாம் அதிபதி புதன் தசை தான் நடக்குது, நான் சீட்டு போட்டு சீட்டு பணம் கட்டிட்டு தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் அப்படிங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. அப்போ அந்த அன்பர்களுக்கு வந்து குருவின் பார்வை கண்டிப்பாக இருக்கும், அந்த புதனோட வந்து குரு தொடர்பு கொண்டிருப்பார். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து பொருள் அவங்க இந்த பணம் வந்து கொஞ்சம் வேகமாக கலெக்ஷன் ஆகிட்டே இருக்கும், அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக போயிட்டே இருக்கும். ஆனாலும் அந்த குரு வந்து உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாக கண்டிப்பாக இருக்கிறார். அந்த விரையாதிபதி அப்படிங்கிறனால கண்டிப்பாக அந்த சீட்டு வந்து கடைசி நேரங்களில் பாருங்கள், ரெண்டு பேர் மூணு கெட்டாமல் போட்டு போயிடுவாங்க, அதை கையிலேருந்து போட்டு கெட்ட சூழ்நிலை உருவாகும். சரி, அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் சீட்டு போடலை, சீட்டு பிடிக்கலை, சீட் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா கடைசி வரை கட்டிடுவீங்க, கடைசி ரெண்டு சீட்டு கட்ட முடியாது, இதனால் வந்து ஒரு மனத்தாங்கல் உருவாகும். இப்படி தான் இருக்குமே தவிர, அப்போ ஆறாம் அதிபதியோடு புதன் சம்பந்தப்படுற அனைத்து அன்பர்களும் வந்து சீட்டு ஃபைனான்ஸ் சிட்பண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களில் வந்து பணம் போடுவது, சீட்டு போட்டு பிடிச்சி இந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கடனால் வரும் பிரச்சனையை, நண்பர்களால் வரும் பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கலாம். சரி, சில பேர் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சீட்டு போடுவாங்க, இந்த நண்பர்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கடனே இதில் தான் உருவாகி வரும். அப்போ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த சீட்டு போட்டு தினசரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், குழு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வாங்குவது கவனமாக பார்த்து வாங்குவது சிறப்பு. ஆழம் தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அந்த வீடியோ போடணும்னு தோணிச்சு போட்டேன். எல்லோருக்கும் முத்தாரம்மன் அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.